இப்போ இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் குறித்து பிசிசிஐ எடுத்த முடிவு சரியா தப்பா. நிறைய பேர் சூப்பர் தேவைங்களுக்குலாம் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடாம லீவை போட்டு வீட்லயே உட்காந்துருக்காங்க. நாங்களாம் லீவ் போடுறது ஆபீஸ்ல கேட்டா எவ்வளவு கேள்வி வைக்கிறாங்க தெரியுமா? மெயில் போட சொல்றாங்க, மேனேஜர் கிட்ட சொல்றாங்க, இங்க போட சொல்றாங்க, அங்க போட சொல்றாங்க, அதையும் தாண்டி லீவு கேட்டா சரி வேணா வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுன்றானுங்க. இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா? இல்லை இல்லை, அப்படிங்கிற ஒரு பொறாமையில நான் நினைக்காதீங்க, பட் மன குமுறல கொட்டுறேங்க அப்படின்னு இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ இதுல இஷான் கிஷன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இருவருமே இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம வந்தாச்சு, ஒரு நேஷனல் லெவல் பிளேயரா நம்ம ஆயிட்டோம், இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போய் ரஞ்சி டிராஃபி விளையாடிட்டு இருக்கணும், அதெல்லாம் விளையாடுனதே இங்க வர்றதுக்காக தானே, இதுக்கப்புறம் இதுக்கு திரும்ப போய் அதெல்லாம் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இது இப்ப மட்டும் கிடையாது, இப்ப வேணா இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு பெருசா எடுத்து பேசலாம், சோசியல் மீடியால அவ்வளவு பேர் ட்வீட் போடலாம். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் கூட யாருமே இவங்க பெரிய மேட்சஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா போய் எல்லா ரஞ்சி டிராபி மேட்ச் எல்லாம் விளையாட மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் இதையும் நம்ம ஏன் கம்பேர் பண்ண முடியாதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கரையோ, ஒரு ராகுல் டிராவிடையோ, ஒரு விவிஎஸ் லக்ஷ்மணையோ, வீரேந்திர சேவாகையோ, ஏன் நம்ம அவங்க மெயின் மேட்ச் சீரீஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இந்தியாவுக்கு விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஞ்சி டிராபி துலீட் டிராபி எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா, அந்த டைம் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. மோஸ்டா சச்சின் இன்ஜுரினால மிஸ் ஆகிற டோர்னமெண்ட்ஸ் நீங்க பார்க்க முடியாது, ராகுல் டிராவிட் மிஸ் பண்ற டோர்னமெண்ட்ஸ் பார்க்க முடியாது. எப்பயாவது அவங்க மிஸ் பண்றாங்கன்னா அப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரும், அப்ப அந்த இன்ஜுரினால மட்டும்தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இவ்வளவு ஆப்ஷன்ஸ், ஐயோ நல்லா விளையாடுறவங்க கூட நம்ம என்ன பண்றது தெரியலையே, நீ நல்லா தாப்பா விளையாடுற, உனக்கு வந்து உடம்பு கூட நல்லா தான் இருக்கு, ஃபிட்டா இருக்கிற, பட் உன்னை விட நல்லா விளையாடுற ஒரு ஆளை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் உள்ள அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்ப கிடையாது. அப்ப டேலண்ட் அந்த டைம்ல கிடையாதா அப்படின்னா, டேலண்ட் இருந்துச்சு, பட் இருந்தாலும் இந்த 11 பேர் தான், அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்க தான் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அப்போ இருந்துச்சு. இப்போ தோனியோட ஏராலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் அடுத்தடுத்த ஆட்களை ஆரம்பித்தாங்க. அப்புறம் விராட் கோலி ஏரால, இப்போ ரோஹித் சர்மா ஏரால பார்த்தீங்கன்னா, இந்த 2020-22 இந்த கேப்டன்ஸ்னால வந்து மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குதா அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் ஆனால் அதை தாண்டி சோஷியல் மீடியா ப்ரெஷர் அது இதுன்னு பிசிசிஐ மேலேயே 1008 சஞ்சு சாம்சனை ஏன் எடுக்கல, சஞ்சு சாம்சனை ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எல்லாரையும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிசிசிஐயும் தள்ளப்படுது. சரி, நம்ம பழைய மெத்தட்லாம் இப்போ ஃபாலோ பண்ண முடியாது, லைட்டாக 2 மேட்ச் நல்லா விளாடலாம் கூட இவனை ஒதுக்கி வச்சுட்டு அவனை உள்ளே கொண்டு வர வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிற மாப்பிள அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ இப்போ வந்து செயல்படுற இதில் இருக்கிறனால தான் இப்போ சஞ்சு சாம்சன் மாதிரி ஒருத்தரோ இவரோ அவரோட நீங்கள் எக்ஸ்ட்ரா XYZ யாரை வேணால் எடுத்துக்கங்க, அவங்களாம் ஃபிட்டாக இருந்தாலுமே கூட மேட்சஸ் விளாட முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுது. இஷான் கிஷன் அண்டு இவங்கள சொல்கிறேன் நான், நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களாம் வந்து ரஞ்சி டிராஃபியில் திரும்ப போய் விளாடணுன்ற எதிர்பார்ப்பு ஏற்படுது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம ஏன் போய் ஏண்டா அதெல்லாம் விளாடணும் அப்படிங்கிறது, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதை இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் அணுகிதான் ஆகணும். இப்போ ஹார்திக் பாண்டியா இந்தியா டீமுடைய கேப்டனாக ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து அவர் தான் T20 கேப்டன் தான் அவர். அவர் நீங்கள் எப்போயாவது ஒரு தோனியோ விராட் கோலியோ கேப்டனாக இருக்கும்போது போய் ரஞ்சி டிராஃபியில் டைம் கிடைக்கும்போது மேட்ச் விளையாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த சூழ்நிலை ஏற்படுது, டைமுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் மாறும்போது நம்மளும் நம்மளை மாற்றிக்கணுன்ற அந்த மைண்ட் செட் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்க்கு தேவை. ஹார்திக் பாண்டியா போனார் ஒரு மேட்சை விளாட்றாப்பில், ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷான் இந்த மாதிரி வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமா பயந்துட்டு போய் அவங்கள கிட்ட விளாட ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் ராகுல் டிராவிட் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பா நான் வந்து நீ போய் விளாடி தான் அவனு ஃபோர்ஸ்லாம் பண்ணலப்பா, நான் எப்போ ஃபோர்ஸ் பண்ணேன், நீங்கள் தான் மீடியாவில் உடனே அவர் பண்ண வேண்டியதை பண்ணாருன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் டிராவிட் சொல்லிட்டாரு, டிராவிட் சொன்னார்ட்டார் நீங்கள், நான் அப்படிலாம் சொல்லலை. நான் என்ன சொன்னேன், எல்லா எல்லாருக்குமே திரும்ப டீமுக்குள்ள வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, அனைவருக்கும் உண்டு. ஸோ நம்ம யாரையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, நான் வந்து இஷான் கிஷானை நான் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி போகணும்னு பண்ணல, அவரால் முடிஞ்சதை அவரை ட்ரை பண்ணட்டும், அவர் செய்ய வேண்டியது செஞ்சாருன்னா திரும்ப உள்ள வருவார்னு சொன்னேன். அது என்னது, ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணார்னா உள்ள வருவார்னு சொன்னேன். நீ டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடி தான் ஆகணும்லாம் நான் சொல்லலை, வென் எவர் ஹீ இஸ் ரெடி அப்படின்னு நான் மீன் பண்ணது, கிரிக்கெட் விளையாட அவர் ரெடி ஆகிட்டார்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவருக்கு அமைஞ்சதுன்னா அவரால் உள்ளே வர முடியும் சொன்னேன். அப்படின்றீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரையும் அப்படி துங்கல் படம். ஓகே பாய்.